நண்பர்களே இந்தியனுடைய முன்னாள் கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகி ரெண்டு வருஷங்கள் கிட்ட ஆயிருச்சு தோனி வந்து கேப்டன் பதவியிலிருந்து விலகின பிறகு விராட் கோலி வந்து இந்திய அணியை சூப்பரா வந்து வழி நடத்திக்கிட்டு வராரு இந்திய அணிக்கு வந்து பல்வேறு விதமான வெற்றிகளையும் வந்து தேடி தந்துக்கிட்டு வராரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி என்னது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தோனியோட ப்ரொஃபைலில் வந்து கேப்டன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க விராட் கோலியோடய ப்ரொஃபைல் வந்து பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து தோனியோட ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களை அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி பிசிசி எனது இன்னும் வந்து தோனியை தான் வந்து கேப்டனாக நினைக்கிறாங்க அதை தான் இது வந்து நினைவுபடுத்துது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு என்றைக்குமே நிரந்தர கேப்டன் தோனி மட்டும்தான் மற்ற கேப்டன்கள் எல்லாருமே தற்காலிக கேப்டன் மட்டும்தான் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை வந்து இருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் வந்து ஏற்படுத்திருக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட ரசிகர்களுக்கு இந்த விஷயம் வந்து சோகத்தை தான் கொடுத்துருக்கு அவங்களாம் வந்து பிசிசிக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க மகேந்திர சிங் தோனி வந்து கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாரு விராட் கோலி தான் தற்சமயம் இந்தியாவோட கேப்டனாக இருக்காரு அதனால் வந்து ப்ரொஃபைல வந்து மாற்றுங்க விராட் கோலியோடய ப்ரொஃபைல வந்து கேப்டன் அப்படின்னு வந்து மாற்றி வைங்க அப்படின்னு பிசிசிக்கு கோலியோட ரசிகர்கள் வந்து கோரிக்கை இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி